ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சோனில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த அரசு வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு கிடையாது, அதாவது தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹயர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 500 அதிகமான வேகன்சி இருக்குது. ஆரம்பகால சம்பளமாக 35,000 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்திலையும் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. எலிஜிபிளாக இருக்கிறவங்க உடனே இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன படிச்சிருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்டர்வியூ பார்த்துட்டு வீடியோவை கண்டிப் பண்ணலாம். இதுவரைக்கும் 1200 பேர் வந்து ஃப்ரீயா ஜாப்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் கிட்டத்தட்ட 800 அதிகமான எம்என்சி கம்பெனிஸ், டாப் எம்என்சி கம்பெனிஸ், பெப்சிகோ, அப்கிரேடு, ஷோமி இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நம்ம சேனல்ல நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ரெலவல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் இது வந்து சாத்தியமாகுது. இப்போ கூட பிரியா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 220% வந்து சேலரி கை கூட இமா பேபி அப்படிங்கிற கம்பெனியில் சூப்பர் ஜாப் எடுத்திருக்காங்க 60,000 சம்பளத்தில். இந்த ரெலவல் பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 11 வகையான டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. யாருனாலும் எப்போனாலும் எந்த டைமாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். சூப்பராக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குதுங்க. ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனால் இப்போது இந்த ரெலவல் பிளாட்ஃபார்மில் கோர்சஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் இருக்குதுங்க, கேரண்டியோட இருக்குது. இந்த கோர்சஸ் உடைய ஹைலைட்டான விஷயம் 14 days சாட்டிஸ்பிகேஷன் கேரண்டி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அன்சாட்டிஸ்பிகேஷனாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 14 இந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபீஸை கம்ப்ளீட்டாக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெலவல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக படிச்சுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்டா இருக்கோ அந்த டைம்ல கூட நீங்க கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட சூப்பரான பிளாட்ஃபார்மை கண்டிப்பா நீங்க முழுவதுமா யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அண்ட் தென் கோர்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன், ரெண்டுக்குமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரிலெவல் இந்த ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை டச் பண்ணுங்க, நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்ல பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. பேஜ் எண்டில் வந்து உங்களுக்கு நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், சி-டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங், சரிங்களா? இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கில் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒரு மத்திய அரசாங்க துறை தான். ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சி-டெக் சென்டர்ஸில் தற்பொழுது வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 அதிகமான வேகன்சி இருக்குது. என்ன மாதிரியான பதவியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்குறாங்க, ஒரு 30 வேகன்சி இருக்குது. அண்ட் தென் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்குறாங்க, ஒரு 250 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், அதில் வந்து ப்ரோக்ராம் மேனேஜர், அதில் வந்து நாலேஜ் பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு 50 வேகன்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் ஒரு 200 வேகன்சி கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 530 வேகன்சி அப்டேட் ஆகிருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நாடு முழுவதும் இருக்குது. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சி-டெக் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்காங்க, நோ அப்ளிகேஷன் ஃபீஸஸ். ஸோ அனைத்து வகுப்பினரை சேர்ந்த எல்லாருமே நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு கேண்டிடேட்டை ஹயர் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஜாபுக்குமே தனித்தனியாக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ செக்ஷனில் நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜாபை பொறுத்து இருக்குது. அது வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ரிட்டன் டெஸ்ட் மார்க்ஸ் இஃப் எனி, ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனல், அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை. பட் நிறைய பேர் அப்ளை பண்ணுற பட்சத்தில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தென் நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. இதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் ஷார்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 20 வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு ஜாபுக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அசோசியேட்னு ஒரு ஜாப் இருக்கா, இதில் வந்து வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜாபுடைய டீடைல்ஸ் எல்லாமே வரும். இந்த வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் வந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பிஇ பிடெக் படிச்சிருந்தா போதுங்க, இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டாக நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் வந்து சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா அதற்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எம்இ எம்டெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷருக்கான ஜாப்ஸு, ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா, ஃப்ரெஷர் தாராளமாக இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஜாபுடைய ப்ரொஃபைல் என்ன, அண்ட் தென் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை வந்து மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய ரெசியூமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஸ்கில் செட்டெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் ரெசியூம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரெசியூம் ஷார்ட்லிஸ்ட் ஆயிரும். இந்த ஜாபுக்கு சேலரி பாருங்கள், வருஷத்துக்கு 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இனிஷியலி வந்து ஒரு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பெர்மனன்ட் ஜாப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவதாக ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியர் தான், ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி டெக், எம்இஎம் டெக், அதே மாதிரி பிஹெச்டி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு 0 to 4 இயர்ஸ், அதாவது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 4.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. மந்த்லி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 45,000 அதிகபட்சம் ஒரு 60-70,000 வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணலாம், உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேரில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சீரியல் நம்பர் 3 அப்புறம் சீரியல் நம்பர் 4 ரெண்டுமே சேர்த்து ஒரு 250 வேகன்சி இருக்குது. இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ குவாலிஃபிகேஷன் அதே குவாலிஃபிகேஷன் தான், 56 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஜாபுக்கு. 9 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரியும் ரொம்ப ஹை சேலரி தான், அதாவது மந்த்லி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். வருஷத்துக்கு அதிகபட்சம் 22 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான். ஃபைனலாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒரு 200 வேகன்சி, இந்த ஜாபுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இதுக்கு வந்து 3-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ உங்ககிட்ட பிபிடெக் இல்லைனா எம்இஎம் டெக் இல்லைனா பிஹெச்டி அப்படி இல்லைனா பிஜி டிகிரி ரிலவெண்ட்டாக ஒரு 3-7 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜாப் ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 8.5 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய 2 ஜாப் மட்டும்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 ஜாப் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிபிடெக் முடிச்சிருக்கீங்க இல்லைனா எம்இஎம் டெக் முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னா இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க, ரெண்டையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு நீங்கள் இன்புட் பண்ணி அதில் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த தகவலை நீங்கள் கொடுத்து கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்ககிட்ட என்ன மாதிரியான ஸ்கேன் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 400 KB இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய கரண்ட் அப்டேட் ரெசியூம் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு 500 KB இருக்கிற மாதிரி உங்களுடைய ரெசியூமை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. PDF ஃபார்மெட்டில் தான் கேட்குறாங்க. ஃபோட்டோஸ் வந்து JPG ஃபார்மெட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 2 டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது, ஒரு 12 நாட்கள் மட்டும்தாங்க டைம் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இது வந்து டெம்பரவரி ஜாப் தான், பெர்மனன்ட் கிடையாது. பட் 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 3 இயர்ஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கூட ட்ரை பண்ணலாங்க. பட் இந்த 3 வருஷம் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.